சொல்லுங்க பவித்ரா. ஒரு பேஷண்ட பத்தி உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கிறேன். என் வார்டில் புதுசாக சேர்ந்திருக்கிற அசோக்ங்கிற பேஷண்ட் பத்தி. யூ 100% ரைட். அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியுமா உங்களுக்கு? 18 வயசுல சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நோயாளி. டாக்டர், நான் கூட எதிர்பார்க்கல. ஒரு விபத்தில் அடிபட்டு மயக்க நிலையில் அட்மிட் ஆன அவனுக்கு ஜெனரலாக டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த கொடூரமான நோய் இருக்கிறது தெரிய வந்தது. இந்த அசோக் வேறு யாரும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் கட்ட காரணமாக இருந்த மிஸ்டர் ராமனனுடைய ஒரே வாரிசு. சின்ன வயசுலேயே தாய் தந்தை இழந்துட்டவனுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்க கூடாது. ஹி சஃபரிங் ஃப்ரம் மல்டிபிள் மைலோமா, போன் மேரோ கேன்சர். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதா சார்? அந்த கட்டத்தை அவன் தாண்டிட்டான். அவனை குணப்படுத்த முடியாட்டியும் அவன் இருக்க போற சில நாளாவது நிம்மதியா வாழணும்னு அவன் தாய் வழி சொந்தக்காரன் நான் ஆசைப்படுறேம்மா. பவித்ரா, இப்ப அவனுக்கு தேவை சேவை இல்ல, அன்பு. தாயை போல பாத்துக்கக்கூடிய ஒரு சிஸ்டர். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பட் ஒன் திங், அவன் பணத்திலே வளர்ந்தவன், உங்களை இன்சல்ட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஒரு மகளா என்னை பெற்றவங்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன், மருமகளா என் மாமியாருக்கு சேவை செஞ்சிருக்கேன், கொண்டாட்டியா என் புருஷனுக்கு சேவை செஞ்சிருக்கேன், சிஸ்டருங்கிற பேர்ல நர்சா நிறைய பேருக்கு சேவை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு தாயா சேவை செய்யற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல சார். அந்த ஆண்டவன் கொடுக்காததா இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அசோக் பேஷண்ட் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. அவசரமான விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அக்கா, போன். உங்க வீட்டுக்காரர் தான் பேசுறாரு. ஒரு முக்கியமான கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன் சொல்லு. ஹலோ, அவங்க ஒரு முக்கியமான கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் போன் பண்றேன்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ, பவித்ரா தானே கூப்பிடுறேன்? இல்ல இல்ல இல்ல, அவங்க போன் பண்ணாமனு சொல்லுங்க. இந்த பேஷண்ட் முழிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நவர மாட்டேன். நானே போன் பண்றேன்னு சொல்ல. அவர் உங்களை போன் பண்ண சொல்லல, நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளா, முடிஞ்சா ஒரு வாழ்த்து தண்ணி மட்டும் அனுப்ப சொன்னாரு. என்னோட பிறந்த நாளுக்கு உனக்காக நான் வாங்கின பரிசு. நம்ம பையன் உயிரோட இருந்தா இப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு
பதினெட்டு வயசு இருக்கும். அதே வயசு, அதே தேதி, அதே வருஷத்துல பிறந்த ஒரு பையன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். பவித்ரா, பவித்ரா, அவனை பார்த்த உடனே நம்ம பையனை பார்க்கிற ஒரு பிரம்மை ஏற்பட்டுருச்சு. அந்த பிரம்மையில நான் எல்லாமே மறந்துட்டேன். பவித்ரா, பவித்ரா, என்ன மாதிரி அடிக்கடி ஒரு உன் பையன் ஞாபகம் வர மாதிரி எனக்கு வரதில்ல. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. எனக்கு தாய், பொண்டாட்டி, புள்ள எல்லாமே நீ தான். நமக்கு குழந்தைகள் ஆயிடுச்சோ, அன்னில இருந்து உன்னையே குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சுட்டு. பவித்ரா, ஒருவேளை உனக்கு முன்னால் நான் போயிட்டான், நீ தான் எனக்கு மகனா இருந்து எல்லாம் காரியத்தையும் செய்யணும். என்ன இது, நான் தான் ஏதோ உங்ககிட்ட என் கவலை உளர்னா நீங்களும் நல்ல நானும் அதுவும். சரி, நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன், வெளியே போய் சாப்பிடலாம். தம்பி முடியாதுங்க, இன்னைக்கு நம்ம காலுக்கு நல்ல தீனா. அண்ணா, எங்க நீ தம்பியா? என் தம்பி தம்பியா? தம்பி என்ன, அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாரு, அத காதல வாங்கப்படாதா? வாங்குங்க அண்ணே. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் நாட்டுல மழைய பேசுது. மறுபடியும் பல இடத்துக்கே வந்துட்டாரு. இவங்க எப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஒரு பெக்கி இருந்தா சரியா வரும். தம்பி என்னடா இப்ப நான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு காக்குற. இது என்னதாச்சு? இப்ப என்னது, இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா, மாத்தியாச்சு. இப்ப நீ சொல்ற, நீ மூடிக்கிட்டு காக்குற. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன், நான் தீர்த்து வைக்கிறேன். தம்பி நான் சொல்றேன், இப்ப நீ சொல்ற தயவு செஞ்சு நீ கேட்கிற, இதான பிரச்சனை? சும்மா இப்ப பாரு தம்பி, நான் சொல்றேன், முடியாது.
எவ்வளவு போட்டாலும் இறங்குதடா. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அதை விடு தம்பி. நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது அசோக்ங்க தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. அவருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கு, எழுந்துக்க டைம் ஆகும். நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா? முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் அசோக்கை பார்த்துட்டு தான் போவேன். அடிச்சதுல தப்பே கிடையாது. நான் அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், அதான் அந்த சிஸ்டர் செஞ்சிருக்காங்க. கூச்சப்பட்டு கலாட்டா பண்ண, இது பிளாட்ஃபார்ம் இல்ல, ஹாஸ்பிட்டல். டாக்டர் நான் அசோக்கு வேண்டியது, அதுக்காக டாக்டர் நான் செஞ்சது தப்புதான். என்னாலதான் அந்த விபத்து நடந்தது. ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு முறை நான் அசோக்கு. ப்ளீஸ் சித்ரா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். நீ மட்டும் இல்லம்மா, நான் கூட உனக்கு வேண்டியதாங்கிறத புரிஞ்சுக்கேன்.